வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு ஆஃப்டர்நூன் விலாக் தான் பார்க்க போகிறீங்க, ஒரு குட்டி விலாகு தான். அப்புறம் வந்து கோழிக்கோடு ஸ்டைல் ஃபிஷ் கறியும் பார்க்க போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் நான் லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி ஆழ்மனதின் அற்புத சக்தி அப்படிங்கிற புக்கிலிருந்து நான் ரீட் பண்ண ஒரு சின்ன டாப்பிக்கை உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். வீடியோட லாஸ்ட்டில் அது வரும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா கிளைமேட் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு, நல்ல காற்றடிச்சிட்டு இருந்துச்சு. இப்போ நான் உட்காந்துருக்க இடத்துல கூட வெயில் தான் அடிக்குது, அதனால் அந்த காற்றுல வந்து எனக்கு வெயில் தெரியவே இல்லை. அவ்வளோ காற்று, ரொம்ப நல்லா இருந்துச்சு வெளியே உட்காந்துருக்கிறதுக்கே. நான் வந்து ஃபிஷ்ஷை இப்படி தான் க்ளீன் பண்ணுவேன். எனக்கு அருவாமனையில் வச்செல்லாம் க்ளீன் பண்ணுறது கம்ஃபர்டபுளாக இருக்காது, அது கால் ரொம்ப வலித்த மாதிரி இருக்கும். ஆனால் இது வந்து ஈஸியாக இருக்கும். கத்தியை வச்சு முதல்ல க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த ஸ்கேல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து கத்திரியை வச்சு கட் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். முதல்ல நான் வந்து அதுக்கு சைடில் இருக்கக்கூடிய அந்த முள் எல்லாத்தையும் வந்து வெட்டிடுவேன், அதுக்கு இறகு எல்லாத்தையும் வெட்டிடுவேன். வாள் இல்லைன்னா வந்து கையில் குத்திடும், கையில் குத்துனா ரொம்ப வலியாக இருக்கும். ரெண்டு நாளைக்கு எப்படி கை வலி தாங்க முடியாது அப்படி இருக்கும். நெகத்துக்கிடலாம் குத்துனா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால வந்து ஃபஸ்ட்டு அதெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு அப்புறம் வந்து அதோட ஸ்கேல்ஸ் எல்லாம் வந்து நான் வந்து ரிமூவ் பண்ணுவேன். நான் ஃபிஷ்ஷை க்ளீன் பண்ண கொண்டு வச்சதுமே பூனைக்குட்டி வந்து என்ன தொந்தரவு பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. அதனால ஒரு மீன் தலை அதுக்கு போட்டிருக்கேன், அது வந்து அங்கேருந்து சாப்பிட்டுட்ருக்கு, இல்லைன்னா இங்கே வந்து தொந்தரவு பண்ணிகிட்டே இருந்திருக்கும். சோனு பார்த்திங்கன்னா இதெல்லாம் கண்டுக்கவே செய்யாது, வரும் வந்து பார்க்கும் என்னடா பண்ணுறா அப்படின்னு வந்து பார்க்கும். நம்ம வந்து போ அப்படின்னு சொன்னால் அது பாட்டு போய் அங்கே உட்காந்துருக்கும், அதுக்கப்புறம் வந்து டிஸ்டர்ப் பண்ணாது நம்மளை. இந்த மாதிரி நம்ம ஃபிஷ் க்ளீன் பண்ணுறதுனால நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணலாம். அதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஸ்கேல்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து சூப்பராக எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும் கழுவுறதுக்கும். ஆனால் கொஞ்சம் பெரிய மீன் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த கத்திரி வச்சு வெட்டுறதுக்கு ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி தான் வெட்டணும். இந்த மாதிரி குட்டி மீனாக ஈஸியாக வெட்டிடலாம். இந்த மீன் பார்த்திங்கன்னா கன்னியாகுமரியிலேருந்து வாங்கிட்டு வந்த மீன், கொஞ்சம் நிறைய இருக்குது, கொஞ்சம் லேட் ஆகும் கழுவுறதுக்கு. நான் கழுவி முடிச்சுட்டு இன்றைக்கி என்ன ஃபிஷ் கறி வைக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா கோழிக்கோடு ஸ்டைல் ஃபிஷ் கறி தான் வைக்க போகிறேன். இது வந்து தேங்காய் யூஸ் பண்ணாமல் வைக்கக்கூடிய ஃபிஷ் கறி, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம வந்து கறி வைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு மண்சட்டி வச்சுக்கோங்க. மண்சட்டியில் மீன் கறி வச்சா தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஒரு 4 டேபிள்ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஆயில் வந்து கொஞ்சம் அதிகமாக நம்ம வந்து இதுக்கு ஊற்றணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். தேங்காய் எண்ணெய்னால பிரச்சனை இல்லை. எண்ணெய் காஞ்சதும் ஒரு 1/4 டேபிள்ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/4 டேபிள்ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. அது ரெண்டும் பொரிஞ்சதும் நம்ம வந்து ஒரு 1/2 கப்பு பூண்டு வந்து ஒரு நீளமாக கட் பண்ணதை ஆட் பண்ணிக்கலாம். தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நீளமாக கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/2 கப்பு இஞ்சி சின்ன சின்னதாக கட் பண்ணதையும் நம்ம வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா வந்து இதை ஃப்ரை பண்ணணும். எண்ணெய் வந்து கொஞ்சம் நம்ம வந்து அதிகமாக ஊற்றினா தான் இதெல்லாம் வந்து நீட்டாக ஃப்ரை ஆகும். இந்த மாதிரி ப்ரௌன் கலர் வரது வரைக்கும் நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் 1 கப்பு சின்ன வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணதையும் நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நம்ம வந்து நல்லா ப்ரௌன் கலர் வர்றது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். ஒரு மீடியம் ஃப்ளேமில் போட்டு தான் நம்ம இதெல்லாம் பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இது கூட நம்ம வந்து மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து 1 டேபிள்ஸ்பூன் வத்தல் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டேபிள்ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ஆட் பண்ணும்போது கவனிக்க வேண்டியது நம்ம வந்து நல்லா சிம்மில் வச்சுருக்கணும் ஸ்டவ்வை. இது வந்து ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து சிம்மில் வச்சுருக்கணும் ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடியே, இல்லைனா வந்து இந்த மசாலாலாம் கரிஞ்சிரும். கரிஞ்சிட்டால் கறி டேஸ்ட்டாகவே இருக்காது. அது நல்லா கவனமாக நம்ம வந்து பார்த்துக்கணும். சிம்மில் வச்சு இந்த மாதிரி எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நம்ம வந்து நல்லா வதக்கிக்கலாம். இதெல்லாம் இந்த மாதிரி ஸ்டேஜ் வந்ததும் நம்ம வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஹாட் வாட்டர் தான் இதுக்கு வந்து ஆட் பண்ணணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். நீங்கள் எவ்வளோ ஃபிஷ் வச்சுருக்கீங்களோ அந்த அளவுக்கு நம்ம வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஃபிஷ் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும், இல்லைன்னா வந்து ரொம்ப நேரம் ஆகும் அந்த கறி வந்து வத்தி வர்றதுக்கு. இப்போ வந்து ஒரு 1/2 சைஸ் புளி கரைச்சி வச்சு அதே நம்ம வந்து இது கூட ஊற்றிக்கலாம். உங்களுக்கு வந்து குடம்புளி வந்து கிடச்சிருச்சுன்னா அது வந்து போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கறி. இப்போ வந்து உப்பு ஆட் பண்ணி நம்ம வந்து மூடி வச்சு கொதிக்க விட்டுறலாம் இந்த கறியை. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு. இந்த டைம் நம்ம வந்து ஃபிஷ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கக்கூடிய ஃபிஷ் எல்லாம் இதில் ஆட் பண்ண போகிறேன். இந்த கறிக்கு வந்து கொஞ்சம் பெரிய மீனை வந்து யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும்.
ரொம்ப டேஸ்டான கறி இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வந்து தேங்காய் அரைச்சி வைக்கிற கறியை விடைக்கும் இது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ஏன்னா இதில் வந்து நம்ம நிறைய பூண்டு, நிறைய இஞ்சி, சின்ன வெங்காயெல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம். அது நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது தான், அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து ஒரு தக்காளியும் நம்ம வந்து கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம், ரெண்டு பச்சை மிளகாவையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட காஷ்மீரி மிளகாத்தூள் இருந்துச்சுன்னா அதையும் ஆட் பண்ணிக்கோங்க, அப்போ கறிக்கு வந்து நல்ல ஒரு கலர் கிடைக்கும். இந்த சைடு ஸ்டவ்வில் பார்த்திங்கன்னா நான் வந்து ஃபிஷ் ஃப்ரைக்கு வச்சுருக்கேன், ஃப்ரை ஆகிடுச்சு ஓரளவுக்கு. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வாழை மீனை வந்து கூட்டு மாதிரி நான் வந்து வைக்க போகிறேன். இதுக்கும் தேங்காயெலாம் ஆட் பண்ணலை, வெறும் வத்தல் தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள், புளி தண்ணி, தக்காளி, மிளகுக்காய் போட்டு நல்லா வந்து இதை வேக வச்சுருவேன், நல்லா வத்த வச்சுருவேன். இப்போ நம்மளோட கோழிக்கோடு ஸ்டைல் ஃபிஷ் கறி இந்த பக்கம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா வத்திருச்சு கறி, கறியோட கலரே பாருங்கள், ஒரு ரெட் கலரில் இருக்குது. அந்த எண்ணெய்லாம் மேலே வந்து அப்படி மிதக்குது, பார்க்கவே சூப்பராக இருக்குது. ஆயில் ஆட் பண்ணாமலே நம்ம கறிக்கு வந்து நல்லா திக்னஸ் கிடச்சிருச்சு, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கறி, ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. இனி வந்து ஈவினிங் என்னோடய டியூஷன் தான் பார்க்க போகிறீங்க. டியூஷன் ஃபுல்லாலாம் எடுக்கலை, எடுக்க மாட்டேன் ஃபுல்லாக. ஏன்னா வந்து பிள்ளைங்க படிச்சுட்ருக்கும்போது நம்ம வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தால் சரியாகாது, அதனால் கொஞ்சம் பிள்ளைங்க வரதை மட்டும் நான் எடுத்திருக்கேன், அதுக்கப்புறம் எடுக்கலை. அதை இப்போ பார்க்கலாம் நம்ம. டியூஷன் டைம் மட்டும் சோனோ நான் இந்த மாதிரி இந்த இடத்துல கட்டி போட்டுருவேன், அது இதில் படுத்து தூங்கிட்டே இருக்கும். டியூஷன் முடிகிற வரைக்கும் நல்லா தூங்கிட்டே இருக்கும் இந்த இடத்துல படுத்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போது ரீடிங்குக்குள்ளாடி போகலாம். ஆழ்மனதின் அற்புத சக்தி அப்படிங்கிற புக்கில் நான் இன்றைக்கி என்ன டாபிக் ரீட் பண்ணுறேன் அப்படிங்கிறத உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி நான் இந்த புக்கிலேருந்து தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பலன் அளிக்கும் விதத்தில் பிரார்த்திப்பது எப்படி அப்படிங்கிறத பற்றி தான். நம்ம எல்லாருக்குமே பிரார்த்தனை பண்ணக்கூடிய பழக்கம் இருக்கும். ஒரு சில பேர் வந்து டெய்லியுமே பிரார்த்தனை பண்ணுவாங்க, ஒரு சில பேர் வந்து வாரத்தில் ஒரு நாள் பண்ணுவாங்க, ஒரு சில பேர் வந்து அப்பப்போ எப்போ தோணுதோ அப்போ பிரார்த்தனை பண்ணுவாங்க. ஏதாவது பிரச்சனைகள் வரும்போது தான் மேக்சிமம் நிறைய பேர் வந்து பிரார்த்தனை பண்ணுறாங்க, கடவுள்கிட்ட போகிறாங்க, பிரார்த்தனை பண்ணுறாங்க. ஒரு சில பெரிய பெரிய பிரச்சனைகள் வரும்போது நம்ம கூட இருக்கவங்க எல்லாருமே கைவிட்டாலும் நமக்கு வந்து துணையாக இருக்கக்கூடியது கடவுளும் பிரார்த்தனையும் மட்டுமா தான் இருக்கும் அந்த நேரங்களில். ஆனால் ஒரு சிலரது பிரார்த்தனைகள் மட்டும் பலிக்குது, ஒரு சிலரது பிரார்த்தனைகள் கடைசி வரைக்கும் பலிக்காமலே போகுது.
எவ்வளவுதான் விழுந்து விழுந்து சாமி கும்பிட்டாலும் ஒரு சிலரது பிரச்சனைகள் வந்து தீரவே செய்யாது. ஒரு சிலருக்கு பிரச்சனைகள் எல்லாம் தீந்துடும், சாமி கும்பிட்டதும் அவங்களோட பிரச்சனைகள் எல்லாம் சரியாயிரும். ஸோ நம்ம வந்து ஆள் மனதின் அற்புத சக்தி அப்படிங்கிற புக் எழுதுனா டாக்டர் ஜோசப் மார்ஃபி வந்து இந்த பிரார்த்தனைனால பிரச்சனைகளை சரி பண்ணன சிலவங்க கிட்ட போய் கேட்டிருக்காரு, எப்படி வந்து உங்கள் பிரச்சனைகள்லாம் சரியாச்சு, எந்த மாதிரி நீங்கள் எல்லாம் பிரார்த்தனை பண்ணீங்க அப்படின்னு அவர் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாரு. ஸோ இந்த புக்கில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நம்ம எல்லாருக்குமே நம்மளோட பிரார்த்தனைகளுக்கான விடைகள் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் அது ஒரு குறிப்பிட்ட சமய கட்டுப்பாடுகளையோ சடங்குகளையோ விழாக்களையோ சூத்திரங்களையோ வழிபாட்டு முறைகளையோ உச்சரிக்கும் மந்திரங்களையோ கொடுக்கும் பலிகளையோ செலுத்தும் காணிக்கைகளையோ பொறுத்தது அல்ல. நம்ம எதை பற்றி பிரார்த்திக்கிறோமோ அது முதல்ல நம்ம வந்து முழுமையாக நம்பணும். அது மட்டும் இல்லாமல் மனதளவில் அதை ஏற்றுக்கிற நிலைமையிலையும் நம்ம இருக்கணும். இந்த மாதிரி இருந்தால் தான் நம்மளோட பிரார்த்தனை வந்து சக்ஸஸ் ஆகும். நம்மளுடைய ஆழ்மனதும் வெளிமனதும் ஒன்றாக சேர்ந்து செயலாற்றக்கூடிய நேரத்தில் தான் நம்மளோட பிரார்த்தனைகள் வந்து நிறைவேறும், நம்ம நினச்சது எல்லாமே நடக்கும். அந்த ஆழ்மனதையும் வெளிமனதையும் எப்படி வந்து ஒன்றா சேர்ந்து செயலாற்ற வைக்கிறது அப்படிங்கிறத இந்த புக்கில் அவர் வந்து போக போக சொல்லியிருக்காரு. அதையும் நம்ம வந்து அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ கடைசியாக என்ன சொல்ல வரேன்னா, உங்கள் பிரார்த்தனை நிறைவேறணும்னா நீங்கள் முதல்ல எதை வேண்டுகிறீங்களோ அதை வந்து மனசில் முழுமையாக நம்பணும். கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு டவுட்டாக இருக்கக்கூடாது, கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு உங்கள் மனசில் நீங்கள் நம்பணும். அதை பற்றியே திங்க் பண்ணணும், பாசிட்டிவாக திங்க் பண்ணணும், நெகட்டிவாக திங்க் பண்ணக்கூடாது. அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக உங்கள் பிரார்த்தனையும் நிறைவேறும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.